இது மனதோடு கொஞ்சம் நான் உமா பேசுகிறேன் இன்னைக்கு நாம ஏன் எப்படி சீரியஸ்ல ஏன் விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ விரதம்னா என்ன ஒன்றை கடைபிடித்தல் இல்லைன்னா சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாம விரதம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சாப்பிடாம இருக்கிறதா விரதம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளை ஒரு கண்ட்ரோலான நிலையில தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பாடியையும் மைண்டையும் தயார் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விரதம் ஒரு வில் பவரை கிரியேட் பண்றதுக்கு இருந்த விரதங்கள் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதத்தினால நமக்கு ரெண்டு பயன்கள் கிடைக்கும் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட உடம்பு அன்னைக்கு எந்த ஒரு செரிமானத்துக்கான வேலையும் செய்யாது இல்லைங்களா ஏன்னா நம்ம இப்போ எதுவுமே சாப்பிடல அதனால் செரிமானத்துக்கான அவசியம் இல்லை அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற வேலையை வந்து இந்த உடம்பு செய்யும் இந்த கழிவுகள் வெளியேறணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆன இந்த கிட்னி இன்டெஸ்டைன்ஸ் போன்ற உறுப்புகள்லாம் அதுக்கு எதாவது பிரச்சனை இருந்தா கூட அது தானாவே சரி செஞ்சுக்கிறதுக்கு இது விரதங்கள் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஆன பிறகு நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் இது வந்து நம்ம உடம்புக்கான ஒரு பெனிஃபிட்டு இப்போ ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மைண்டுக்கான பெனிஃபிட்டு இந்த விரதங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லாமல் மைண்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா எல்லாமே இருந்தால் கூட நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சோம்னா அப்படியே இருப்பதற்கு ஒரு மைண்டை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இந்த விரதங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம பெரியோர்களோ இல்லை முன்னோர்களோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளின் பெயரில் இணைத்து விட்டார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த விரத நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறாங்களோ அந்த கடவுளோடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை அந்த பாடல்களை பாடுறது இல்லை கோயிலுக்கு போறது இந்த மாதிரி பண்ணும்போது மைண்ட்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் வெளியேறதோட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட நம்மளோட மைண்டு ஃபில் ஆயிரும் இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு பெனிஃபிட்ஸ் அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தார்கள் இதை வந்து அவங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் வரைக்கும் கூட இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் சபரிமலைக்கு போகிறவங்க ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயங்களில் இந்த ஆண்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க பேட்வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் யார்கிட்டையும் எதுவும் கோபமா பேசாம இருப்பாங்க அப்புறம் தினம் ரெண்டு தடவை கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களையெல்லாம் வந்து கடைபிடித்து வருவார்கள் இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்பும் சரி மனசும் சரி இந்த பழக்கத்திற்கு மாறிவிடும் தன்னை அடாப்ட் பண்ணிடும் அதனால நம்ம ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு இந்த விரதங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த மாதிரியெல்லாம் யாரும் செய்யறதில்ல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சபரிமலைக்கு போகணுன்னா ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ மாலை போட்டுட்டு உடனே போயிட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் பிஸியாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு நாளாவது யாருக்கெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பையும் மனசையும் நிச்சயமாக இந்த விரதங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்